வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் பேஷன் கொஞ்சம் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டிஷ் வந்து ப்ரக்கோலியில் ஒரு பெப்பர் ஃப்ரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே ப்ரக்கோலியில் நிறைய நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் நமக்கு டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து பச்சையாவோ அப்படி இல்லாட்டி ஹாஃப் பாயில்டாவோ வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு அதோடய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக நம்ம உடம்பில் வந்து போய் சாரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டைகோஸ் வகையை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடய பேர் வந்து பச்சை பூக்கோஸ் தமிழில். ஸோ நம்ம வந்து ப்ரொக்கோலி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு முட்டைகோஸ் வகையை சார்ந்தது தான். நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோடய பயன்கள் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். இது வந்து ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அது குறைக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் புற்றுநோய்க்கெல்லாம் மருந்தாக உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அண்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தண்டெல்லாம் தூக்கி போட்டுருவோம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்டோட சேர்த்து பயன்படுத்துங்க. இந்த தண்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எலும்பு நோய்க்குலாம் ரொம்ப நல்லது. அதாவது இதில் கால்சியம் இருக்குது அப்படிங்கிறதுனால, அதனால் நம்ம வந்து 30 ஏஜுக்கு அதிகமாக உள்ளவங்க, அப்புறம் குழந்தைங்க, இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்லாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைஜஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இது நிறைய எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. சாலட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து பச்சையாவோ வேக வச்சோ இதை வந்து நம்ம டெய்லி ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6% வரைக்கும் இதில் உள்ள கொழுப்பு, 6% வரைக்கும் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு வந்து கரையிற சான்சஸ் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து பச்சையாவோ அல்லது வேக வச்சோ ஹாஃப் குக்காகவோ தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் இதோட முழுமையான சத்து எல்லாமே வந்து நமக்கு ஏறும். அப்புறமா இது வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஹாஃப் பாயிலில் சாப்பிட்டா தான் நமக்கு அதிகமாக சத்துக்கள் கிடைக்கும். சாலட்ல சூப்பில் போடலாம், அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எப்போயாச்சும் வந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம வாய்க்கு ருசியாக ஃப்ரை பண்ணியோ இல்லைன்னா மஞ்சூரியன் பண்ணியோ இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரொக்கோலியில் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். தண்டையும் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி இது கூடவே போட்டிருக்கேன், நான் தண்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. இப்போ வந்து இந்த வந்து நம்ம காலிஃப்ளவர்லாம் வேக வைப்போம் இல்லையா, சமைக்கிறதுக்கு முன்னாடி வேக வைப்போம் இல்லையா, 2-3 மினிட்ஸ் கொதித்த தண்ணியில் உப்பு சேர்த்து அதில் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சாகிறதுக்காக. இப்போது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சா ப்ரொக்கோலியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு ஒரு தடவை நார்மல் வாட்டர் வச்சு நம்ம இன்னொரு தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு தடவை நார்மல் வாட்டர்லேயும் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரை வந்து செய்ய இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன், நல்லா அடிகனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன்.
ஆயில் வந்து சூடானதும் நான் வந்து ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு, இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து இதில் நம்ம வடித்து வச்ச வாஷ் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஃப்ரை ஆகட்டும். இது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ரை ஆகிற. அதுக்கப்புறமா நம்ம மசாலாவெலாம் நம்ம சேர்த்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு அடிபிடிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணியை வேணால் தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கிறேன், கருப்பு மிளகு, நல்ல மிளகு. ஒரு டீஸ்பூன் போல் நம்ம ஜீரகம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வந்து சோம்பு. இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சோம்புலாம் சேர்த்திங்க அப்படின்னா. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து இடிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக உங்கள்கிட்ட நல்ல மிளகு பவுடர், ஜீரக பவுடர், சோம்பு பவுடர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை பவுடர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம காய் கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து காய் வந்து வெந்திருக்கு, ஸோ ஈஸியாக வந்து உடையுது, நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் பைண்ட் ஆகிறது வரைக்கும் ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். உங்களுக்கு வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து நீங்கள் தொளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி தொளிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள் வந்து நீங்கள் தொளிச்சிக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ பச்சை வாசனைலாம் போய் மசாலா நல்லா கூட்டாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீஸ்பூன் போல் நிலக்கடலை பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்க்குறேன் கடைசியாக. இப்போ இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம் அந்த மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ப்ரொக்கோலி வந்து நிறைய யூசஸ் இருக்குது, நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேக வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள்.